இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 31, 2024 31/8/2024 தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை. பூசம் நட்சத்திரம் 7:40 வரை, அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். தேய்பிறை திரையோதசி திதி நாள் முழுவதும். சித்த யோகம் 7:00 வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சனி பிரதோஷம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7:00 முதல் 8:00 வரை, 10:00 முதல் 11:00 வரை, 11:00 முதல் நண்பகல் 12:00 வரை, நண்பகல் 12:00 முதல் 1:00 வரை, மாலை 5:00 முதல் 6:00 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3:00 வரை. குளிகை நேரம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன் சந்திரன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் கேது சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் புதன் சேர்க்கை வேதை பொருத்தத்தின் காரணமாக சில நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறேன்னு கவலைப்படாதீங்க. 3ஆம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறது நல்ல விஷயத்தை தரும். குறிப்பாக மனசில் தைரியத்தை கொடுத்து எதிர்காலத்தை பற்றிய பயத்தை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுடைய அலுவலக ரீதியாக உங்களுடைய கிரியேட்டிவ் மைண்டு மூலமாக சில சாதனைகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஜாஸ்தி இருக்குங்க, அதனால் உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வேளா வேலைக்கு கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்றத தவறப்பட்டுறாதீங்க, இல்லாட்டி வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். மனசில் என்ன விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, எதிர்காலத்தை பற்றிய கவலையோ அல்லது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த வீடு சார்ந்த கவலையோ இருக்குமே தவிர பெருசாக அது பாதிப்பை ஏற்படுத்தாது. மனசில் சஞ்சலத்தை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வழக்குகளில் வெற்றி செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக கடுமையான உழைப்பு தேவைப்படும். அதுவும் நீங்கள் குறிப்பாக அறிவியல் ரீதியான வேலையில் இருக்கீங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மைண்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றத்தை சந்திக்கும், அதாவது ஓவர் ஃபாஸ்ட்டில் போகும்பொழுது உங்கள் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்குமா அப்படிங்கிறது தான். அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. வண்டி வாகன வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு, பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் இன்று எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அலைச்சல் காரணமாக மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். நீங்கள் வந்து மென்டலாக ஒர்க் பண்ணக்கூடிய, அதாவது மனசு சார்ந்த வேலை செய்யக்கூடியவங்க இல்லாட்டி அறிவு சார்ந்த வேலை செய்யக்கூடியவங்க, குறிப்பாக கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று கடுமையான உழைப்பு தேவைப்படும். பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியமான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதுனால மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மனசுக்கு மட்டும் இல்லைங்க, உடம்புக்கும் உங்களுக்கு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கனிவை பயன்படுத்தினால் மட்டுமே தான் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நட்பு பாராட்டி வந்தவர்களுடன் மனபேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விதண்டாவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஆனால் உங்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடனோ உடன்பிறப்புகளுடனோ வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய வியாபார விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில் வருமானத்தை ஏற்படுத்தும். பண வரவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை மகன் உறவில் அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். குதூகலமாக இருப்பீங்க, ஆனால் வேண்டாத பிரச்சனைகளெல்லாம் நினச்சிக்கிட்டு சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானாதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் யார் கூட எல்லாம் பழகிறீங்களோ அவங்கக்கிட்டலாம் இன்னைக்கு எடுத்தெறிஞ்சு பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அக்டோபர் மாதம் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் கடுமை கூட்டுவீர்கள், கடுமையாக செயல்படுவீர்கள். குறிப்பாக நீங்கள் பெண்கள் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, கலைத்துறை சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, மீடியா தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வருமானம் இருக்கும், ஆனால் முன்கோபம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடுமையான பேச்சுக்களை பேசி உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கிப்பீங்க. மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும், ஆனால் உங்கள் மரியாதைக்கு குறைவு இருக்காது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மிதுன ராசி. குடும்பஸ்தானத்தில் ராசிநாதன் புதனோடு சேர்ந்த சந்திரன் வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தேய்பிறை சந்திரன் ராசியில் செவ்வாய் இருக்காரு. இரண்டாம் இடத்து அதிபதி சந்திரன் புதனோடு சேர்ந்திருக்காரு. இன்றைக்கி உங்களுக்கு வருமானத்தில் குறைவு இருக்காது, ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கனிவை பயன்படுத்துவது அவசியமான ஒன்று. அதுவும் குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால், வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவர்களாக இருந்தால் உங்கள் வார்த்தைகளுக்கு மரியாதை இருக்கும், ஆனால் செயல்படக்கூடிய செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்படும் அல்லது பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பண வருமானத்தில் தொய்வு இருக்காது, சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகளில் முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு ஒன்றான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வேலை பழு காரணமாக பதட்டம் அதிகரிக்கும், தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கமின்மையின் காரணமாக உங்களுக்கு தூக்கம் ஒழுங்காக இருக்காது, வேளா வேலைக்கு தூங்க முடியாது அதிக வேலை பழு காரணமாக. அதனால் கொஞ்சம் பதட்டம் அடைகிறதுக்கோ இல்லை உடல் சூர்வு அடைகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும், அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனால் வேண்டாத பேச்சுக்கள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மனபேதத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும், இது கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்டேயும் இருக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பதட்டத்தை குறைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடகராசி. ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு, கூடவே விரையாதிபதி புதனும் சேர்ந்து இருக்காரு. உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கௌரவமான பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்வீர்கள், அதனால் உங்கள் பேரில் ஒரு வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் வார்த்தைகள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும்னு சொல்லுவாங்க. அந்த வெல்லக்கூடிய வார்த்தை பேசக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். வருமானம் மட்டும் இல்லைங்க, சொத்து சேர்க்கை ஏற்படும். குறிப்பாக நீங்கள் தங்க நகை வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும், அந்த சந்தோஷத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் கூட அடங்கி இருக்கக்கூடிய யோகம் ஏற்படும், அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிரிகள் அடங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சில தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார். தந்தை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்கள் எதிரிகளை அனாவசியமான வம்பு கிழக்கிற மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அலுவல் ரீதியாக சில வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இதுவரை இல்லாத அளவுக்கு மன நிம்மதி ஏற்படும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் இணக்கம் பாராட்டுவீர்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அனாவசிய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக கடன் சார்ந்த செலவுகள், வட்டி கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் வரக்கூடிய பண வரவில் தொய்வுகள் இருக்காது, நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சிம்ம ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் புதன் சேர்க்கை உங்களுக்கு லாபம் வருவதில் நஷ்டம் ஏற்படும், நஷ்டம் வருவதில் லாபம் ஏற்படும். வரவேண்டிய இடத்துலேருந்து வராது, ஆனால் வராதுன்னு நினச்ச இடத்துலேருந்து உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களிடமிருந்து ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த செலவுகள் அல்லது சுப செலவுகளில் பங்கெடுத்துக் கொள்வது போன்ற விஷயங்களால்
கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ராசியில சூரியன் சப்தமஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது பிசினஸ் பார்ட்னர்ஷிப் ஆகட்டும் தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். நிதானத்தை தவறுவிட்டால் சங்கடங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தை பற்றிய கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க நல்லா இருக்காங்களேன்ட்டு புலம்பக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நிதானத்தை தவறவிடாதீர்கள். அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் அனாவசியமான நபர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். மூன்றாம் நபர் தலையீடு குடும்பத்தில் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு பண வருமானத்தில் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வருமானம் வரும், ஆனால் அதை விட செலவு ஜாஸ்தியாக இருக்குது. 10 ரூபா வந்தால் 100 ரூபா செலவு, 100 ரூபா வந்தால் 1000 ரூபா செலவு, 1000 ரூபா வந்தால் 10000 ரூபா செலவுன்ட்டு கையிருப்பு கரையும் அல்லது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மரியாதைக்கு குறைவு இருக்காது. மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மகன் உறவில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது உங்களுக்கு வீண் மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அப்பா கிட்ட பேசும்போதோ இல்லை பையன்கிட்ட பேசும்போதோ கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, கோபப்படுறத குறைச்சிக்கோங்க. இரண்டாம் இடத்துக்கு சுக்கிரன் சம்பந்தப்பட்டு நீச்சபங்கமாக இருக்கார் குருவின் பார்வையில். அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளால் பிரச்சனைகள் வராது. செய்யக்கூடிய தொழில் சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்களில் தவறுகள் ஏற்பட்டதுன்னா அதை வீட்டில் பேசும்பொழுது வீண் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப விஷயத்தில் சஞ்சலங்கள் ஏற்படாது, செலவுகள் மட்டும்தான் ஏற்படும். அலுவலக ரீதியான முயற்சிகள் குறிப்பாக அப்பா பையன் சித்தப்பா பெரியப்பா பரம்பரை பரம்பரையாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வீட்டில் இன்னைக்கு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி லாபஸ்தானத்தில் ராசிநாதன் புதனோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு வேதை பொருத்தத்தை ஏற்படுத்தி வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு லாபத்தை ஏற்றுவதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அமோகமான செய்திகள் வந்து மன நிறைவையும் குடும்ப சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தடைப்பட்ட பாக்கியங்கள் நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் புதிய உத்வேகத்தோடு செயல்படுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டிலேருந்து ஏதாவது பொருள் வரணும் இல்லாட்டி உங்களுக்கு பணம் வர வேண்டிய பாக்கி இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த லீகல் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மனசில் சஞ்சலம் இருந்ததுன்னா குறிப்பாக எதிரிகளால் ஏற்பட்ட சஞ்சலங்கள் இருந்து வந்ததுன்னா அந்த சஞ்சலத்துக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பத்திலிருந்து விடுபடுவீர்கள். உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சி உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது 4ஆம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால அலைச்சல் அதிகரிக்கும். அதே சமயம் பூமி தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி தசமஸ்தானத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு அலுவலக ரீதியாக சில மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய லோக்கல் கிளைண்ட்ஸ் உங்களுக்கு தேவையில்லாத சஞ்சலத்தை கொடுப்பாங்க. மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுக்கும் ஈகோ கிளாஷ் வரக்கூடிய சூழ்நிலை. அதே சமயம் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க, புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள். அதன் மூலமாக சில செலவுகளை செய்வீர்கள். அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மனசில் இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்த மாட்டீங்க, ஆனால் செயல் மூலமாக அதை காட்டி உங்கள் எதிரிகளுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுவீர்கள். உங்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய சூக்ஷமத்தை அறியக்கூடிய யோகமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மரியாதைகள் கிடைக்கும். உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள் அடங்கி இருப்பார்கள். தாயாருடனான மனஸ்தாபத்தை போக்குவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்தால் அதை கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்று உங்களுக்கு உங்களை பற்றி அழகுபடுத்தி கொள்வதற்குண்டான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். மன நிம்மதி ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுடைய
இது நாள் வரை இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறைவதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இத்தனை நாளாக அடிபட்டிருந்தாலோ இல்லை ஏதாவது சங்கடம் ஏற்பட்டிருந்தனா உடம்பு விஷயத்தில், இது நாள் வரைக்கும் அதுக்கு மருத்துவ ரீதியான சங்கடங்கள் இருந்து கொண்டிருக்கும். இப்பொழுது அந்த சங்கடங்கள் நிறைந்து நிறைவடைந்து உங்களுக்கு உங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை அழகுபடுத்தி கொள்வதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும், அதனால் செலவுகளும் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வாக்கு சாதுரத்தின் மூலமாக காரிய வெற்றியை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் தொய்வு இருக்காது, அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசி. சப்தமஸ்தானத்தில் குரு இருக்காரு, ஒன்பதாம் இடத்துல சந்திரன். இந்த இரண்டு அமைப்பும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களில் இருக்கின்ற தடைகளை விலக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. இதனால் வரைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய வளர்ச்சி தாமதமாகிட்டு இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த குரு செவ்வாய் சேர்க்கை நல்ல விஷயத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு முன்கோபத்தை ஏற்படுத்துறதுக்கோ அல்லது எரிச்சலை ஏற்படுத்துறதுக்கோ காரணமாக இருந்தது. உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் எந்த விதமும் நடக்கலை. அலுவலக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டு இருந்தது, பதட்டம் அதிகரித்திருந்தது. இப்போ அந்த பதட்டம்லாம் குறைஞ்சிடுத்து. பதட்டம் குறையறதுக்கு குருவும் சந்திரனும் காரணமாக இருக்காங்க. உங்களுடைய மரியாதைகள் உயர்கின்ற யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். உங்களை அவமதித்தவர்களே உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்க என்னதான் உங்களுக்கு நல்லது பண்ணினாலும் அவங்களால உங்களுக்கு சில சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பதட்டத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா கடன் உங்களுக்கு சாதாரண விஷயம், போக போக வரக்கூடிய நாட்களில் கடனெல்லாம் அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. ஆனால் உங்களை பற்றின அபிப்பிராயத்தை உங்கள் மேலதிகாரிகள் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் பண்ணுறது கரெக்டாங்கிற ஒரு சந்தேகத்தில் இருப்பாங்க. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. பதட்டம் இல்லாமல் செயல்படுங்க. நிதானத்தோடு செயல்பட்டு பேச்சுக்களிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அனாவசியமான வார்த்தை விரயங்கள், கோபமான வார்த்தை விரயங்கள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான செயல்பாடுகள் மூலமாக எதிரிகளின் செயல்பாடுகளை முறியடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் எதிரிகள் உங்களுக்கு கௌரவத்தில் போட்டி போடுவாங்க. அந்த போட்டியில் நீங்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சில பதட்டமான முடிவுகள் எடுப்பீர்கள். பதட்டமான முடிவு எடுத்தால் தப்பில்லை. பதட்டமான வார்த்தைகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும், செலவுகளை ஏற்படுத்தும். தனுசு ராசி. தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். அதுவும் குறிப்பாக ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்திருக்காரு. எட்டாம் இடத்து அதிபதி சந்திரன் ஆட்சிபலத்தோடு இருக்காரு. இதனால் உங்கள் நண்பர்களுடன் அல்லது வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் காரணகர்த்தாவாக இருப்பீங்க. குடும்பத்திலையும் வாக்குவாதம் அதிகரிக்கும். குறிப்பாக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் விஷயத்திலோ வேலை விஷயத்திலோ உங்களுடைய சக பணியாளர்களுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகள் விஷயத்தில் உங்களால் எதிர்பார்த்த முடிவுகள் எடுப்பதில் தாமதமாகும். குழந்தைகள் எதிர்பார்ப்பை ஏமாற்றத்தில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது குழந்தைகளால் உங்களுக்கு ஏமாற்றங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக சந்திரன் பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தில் இருக்காரு. அதுவும் சனியின் நட்சத்திர சாரம். உங்கள் வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஒன்றா உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது வாழ்க்கை துணை அல்லது குழந்தைகள் உங்களுக்கு எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். அவங்களுடைய தேவைக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதனால் கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் பாராட்டுதலை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளினால் அடுத்தவர்கள் காயப்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளை, மறைமுக எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் அப்பா மகன் உறவு அல்லது அப்பா அம்மா மகள் உறவில்
மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும், நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும், அல்லது இளைய சகோதரர்களுடன் மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று வீண் பேச்சுக்கள் செலவுகளை ஏற்படுத்தும். அவர்கள் தேவைக்காக உங்ககிட்ட உதவி கேட்பாங்க, அதை நீங்கள் உதாசீனப்படுத்துவீங்க, இல்லை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு முன்கோபம், அவர்களுக்கு முன்கோபம் ஏற்பட்டு உங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். மகர ராசி. சப்தமஸ்தானத்தில் புதன் சந்திரன் வேதை பொருத்தத்தின் காரணமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் சக பணியாளர்கள், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு புதிய நபர்களின் ஆதாயத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய செலவுகள், அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமான வார்த்தை விரயங்கள் தான், ஆனால் தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பணியாற்றுபவர்களின் நட்புக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மேலதிகாரிகளின் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா மேலதிகாரிகள் உங்ககிட்ட ஏதோ எதிர்பார்க்குறாங்க, நல்ல விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க, ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் தவறாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகள் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்த்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள், உங்களுடைய சொல்லுக்கு சிலர் கட்டுப்படுவார்கள். குடும்பத்தாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அதை கட்டுப்படுத்திட்டு செயல்படுறது நல்லது. ஏன்னா நீங்கள் குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். குடும்பத்தை எதிர்த்துக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தந்தை வழியிலோ அல்லது தாய் வழியிலோ உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக எதிர்ப்பு செய்திகள் வந்ததுன்னா அது உங்களுக்கு மன நிம்மதியை தரும். அவங்க எதுக்கு எதிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. அதே சமயம் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களின் பாராட்டுதலை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் புதுசாக தொழில் துவங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்ப ராசி. ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, ஆனால் கடன் தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க. அரசாங்க அதிகாரிகளிடமோ அல்லது தந்தை வழி உறவினர்களிடமோ மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு முரண்பட்ட கருத்துக்களை உடைய நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அலுவலகம் அல்லது வியாபாரத்தில் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கும் எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகள் பதட்டமடைவார்கள், குழந்தைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள், அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க, ஆனால் பண விவகாரத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 4-9 சுக்கரன் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால பெரிய பெரிய கஷ்டங்கள் கூட சிறுமையாக தோன்றி உங்களுக்கு சங்கடத்தை மட்டும்தான் ஏற்படுத்துமே தவிர கஷ்டத்தை ஏற்படுத்தாது. அதனால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் தீருவதற்குண்டான யோகம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு எதிரணியினர் அல்லது மேலதிகாரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். யாருக்கிட்டையும் உங்களால் இன்றைக்கி வந்து ஈஸியாக பேச முடியாது, பழக முடியாது. மனசுக்குள்ளார ஏதோ ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த மனசஞ்சலம் உங்களுடைய தொழில் சார்ந்த பணம் சார்ந்ததாக இருக்குது. வரவேண்டிய பண வருமானத்தில் தொய்வுகள் ஏற்படும். பாக்கிகள் நிலுவைத் தொகைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். மீன ராசி. ராசிக்கு 5 இடத்துல புதன் சந்திரன் சேர்க்கை. 5 வீட்டு அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்காரு. அதனால் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் புதிய அணுகுமுறை உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அது பெருசாக லாபத்தை கொடுக்காது, ஓரளவுக்கு தான் லாபம் கொடுக்கும். அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகளின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழியில் சில உதவிகள் கிடைப்பதற்கும் தந்தை வழியில் கடன் உதவிகள் கொடுப்பதன் மூலமாக சில பேச்சுக்களுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு கடன் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கினால் நஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை, இருந்தாலும் கவனத்துடன் இருப்பது நல்லது. சிலருக்கு வீடு மனை சார்ந்த செலவுகள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்குறீங்க. கௌரவத்துக்காக அதாவது படாடோபத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. உங்களிடம் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. புதன் நட்சத்திரநாதன் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால வியாபார விஷயத்தில் உங்களுக்கு வருமானத்தில் தொய்வு ஏற்படும். குறிப்பாக குழந்தைகள் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்று தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ.